రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాచార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం స్మదాచార్యపర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజయుగ్మరుక్మం వ్యామోహతస్తదితరాణి ప్రణాయ మేనే మద్గురోర్భగవతోశ్చ దైకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయుతయస్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః పులవతే వకులాభిరామం శ్రీమత్ తదంగ్రీగణం ప్రణమామి మూర్ధ్నా భూతం శరశ్చ మహదాహ్వయ భక్తనాథ శ్రీభక్తిదారత్నశేఖర యోగివాహం తాండేలు పరతాల యతీంద్ర మిశ్రా శ్రీమత్పరాంతసమరిం ప్రణదోస్తి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్పదం శ్రీశతభో భవాంబయం సహస్రశాకోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువైదినాగంద్రం శంకురుహూరంద్రం అరుణీయ వన్పురుణరంద్రం అరుమరేహలందాది శైరాన్ అదీనియే ఎప్పుడుదం ఇందియాయ్ మింజే తెలిసిదు సత్తారం వాయాలు మంతురుహూర్మేడం వినత్తార ఎందాదే వనత్తారు మేడం కొరేదే జగహోమన్ పాదంగడి ఆముడయపట్టు ఏంద విరుం కీర్తి రామాను సమునిజన్ వాయింద మలర్పాదం మనం గుహిండ్రేన్ ஆய்ந்த வெறும் தீரார் கடகோபம் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாழ்த்திகளும் சோறு முதலரங்கர் வன்புகள் மேல் ஆண்ட தமிழ்மறைகளாயினமும் இந்த முதல்தாய் கடகோபன் முயம்பால் வளர்த்த இலத்தாய் ராமானுகன் சிக்க விரை நிலையும் மெய்யா முயல் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் உள்வினையும் வாழ்வினையும் மோதும் குறுகை அருகோன் தாடி விசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் சைதிராடத்தீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்தசகஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதத்யா ஸ்ருதி சிர சூரியுக்த பாரக்ரமாத் வியாபுருவன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் இமாம் வேங்கடநாதாரிகேசரி వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది పితామహస్యాపి పితామహస్య శృతం వరేణ్యం శతకోపసూక్తే సహస్రషట్ సంఖ్యక భాష్యకారం తదారి నామానమహం ప్రపద్యే. ஒரு ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தங்கள் பல விதமா இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது ஒரு மனைவிக்கும் கணவனுக்கும் இருக்கக்கூடிய பந்தம் போல அத்தனை சிரேஷ்டமானது என்பதாக சொல்கிறார். அதனால்தான் ஆத்ம விவாகம் என்பதாக சரணாகதியை சொல்வது. ஏன்னால் பரமாத்மாவோடு சேர்ந்து குடும்பம் நடத்தணும், குடும்பம் நடத்தணும், தனியாக இருப்பதில் அர்த்தம் இல்லை. அதனால சரணாகதி என்று சொன்னால் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் நடக்கக்கூடிய கல்யாணம் அப்படின்னு சுவாமி தேசியன் அழகா ஒரு ஸ்லோகத்துல அழகா சாதித்தார். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கான் அப்படின்னா கல்யாணமான பெண் எப்படி நடக்கிறாரோ அப்படி நடந்துவான் அப்படின்னு அதையும் விஸ்தாரமா சாட்சி. அந்த ரீதியில ஒரு கணவன் மனைவி அப்படின்னு சொல்லும் போது எப்படி ஒரு அபரிமிதமான ஒரு ஸ்நேகம் அவர்களுக்கு நடுவிலே ஆச்சரியமாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்நேகம் இருக்கும் ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும். கணவனுக்கும் மனைவி மேல ஸ்நேகம், அந்த மாதிரி ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கு ஸ்நேகம் இல்ல, பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கு ஸ்நேகம், அதான் மனைவி ஸ்தானத்துல ஜீவாத்மா வச்சிருக்கும். இப்பயே பல வியாக்கியானங்கள் இதை தொடர்ந்து தொடர்ந்து மேல இவன் செய்யக்கூடிய கைங்கரங்கள் எல்லாத்தையுமே சுவாமி தேசியம் சரிச்சு. அப்போ அதை நமக்கு உணர்த்துவதா போல இந்த இடத்துல நாயிகா பாகத்துல ஆழ்வார் பாகம் எல்லாம் ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா ஆழ்வார் தம்மை நாயகியாக பாவித்துக் கொண்டு பரமாத்மாவுடன் சேர்வது என்னாலோ என்பதாக அவர் நினைத்து இயங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னும் போது ஒரு சரணாகதி பண்ணவருடைய நிலையை சொல்றது.
ஏன்னா என்னைக்கு பகவானோட நாம் சேரப்போறோம் அப்படிங்கிற ஏக்கம், அந்த ஏக்கம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அவா அப்படிங்கிற சுவாமி நம்மளா அவானா ஆசைன்னு அர்த்தம். ஆசைன்னா சாதாரண ஆசை இல்லை, அவனை பார்க்காமல் அவனோடு சேர்ந்து இருக்காமல் உயிர் வாழ முடியாது அப்படிங்கிற நிலையில நம்மாழ்வாருக்கு ஒரு பெரு விடாய் அப்படின்னு சொல்ற மாதிரி சூழ்ந்த அளவில் பெரிய சுரஞானம் இன்பமேயோ சூழ்ந்த அளவில் பெரிய அப்படின்னு சொல்லி என்னவா அப்படிங்கிற ஆசை எல்லாவற்றை கற்று கொடுக்கு சார். அப்படி இருக்கும்போது பெருமாள் உடனே கூட்டுக்கிறாரா அப்படின்னு அறிஞர். இப்போ அந்த ரீதியில் சரணாகதி பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருமாள் கிட்ட சேரணும் சேரணும்னு ஆசை கூடிந்தே இருக்கும் போல. சரணாகதி பண்ணச்சா ஓரளவு தான் இருக்கும் போல, மேல 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 ஆசை அதிகமாக அதிகமாக கடைசியில் பெருமாள் வந்து கூட்டுண்டாங்கன்னா அது ஆச்சரியமாக இருக்கும். அந்த ஆசை எல்லாம் ஆழ்வார்கள் ஆசை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய பாசனங்கள் தான் திருவாயுமையும் இருக்கிறாங்க எல்லாமே. இதான் நம்ம பார்த்துருக்கோம். அதுல இங்கே நாயிகா பாடத்தில் திருவண்ணூர் எம்பெருமானில் பட்சிகளை தூது விடுவதாக பாசுரங்கள் இப்போது பார்த்துருக்கோம். அதிலே இப்போ ஆறாவது பாசுரம், போற்றியால் இறந்தேன் உன்னை மேல் உரை பூங்குயில் வாழ் ஏற்றில் வாழ்ந்துள்ளும் திருவன் வண்டூர் உரையும் ஆற்றலாழி அங்கை அமரர் பெருமானை கண்டு ஆற்றம் கொண்டருளீர் மையல் தீர்வது ஒருவண்ணமே. பூங்குயில்களே, புன்னை மரத்தில் மேலே உரைகின்ற பூங்குயில்களே, உங்களை நான் போற்றி உங்களிடம் ஒரு விஷயத்தை பிரார்த்தித்து யாசித்து நிற்கிறேன். நீங்கள் திருவண்ணூர் போக வேண்டும். அங்கே வயல்களிலே குளங்களிலே தேர்ந்தே மீன்கள் எல்லாம் துள்ளி விளையாடி கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான இடம் அந்த திருவண்ணூர் என்கிற திவ்விதேசத்திலே போய் அங்கே நம் பெருமானை பார்க்க வேண்டும். ஆற்றல் ஆழி அங்கே ஆச்சரியமான திரு சக்கரத்தை தன்னுடைய திரு கையிலே அழகாக ஏந்தி கொண்டிருப்போம். அந்த எம்பெருமானை கண்டு அவனிடமிருந்து ஒரு வார்த்தை ஏதாவது உண்டு அதை வாங்கி கொண்டு என்னிடம் வந்து சொல்ல வேண்டும். என்னுடைய விரக கிளேசத்தால் வந்த மோகம் எல்லாம் தீரும்படியாக அவனுடைய அந்த வார்த்தை இருக்க வேண்டும். பதில் வார்த்தை அதை எனக்கு சாதித்தருள வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறேன். போற்றியான் இறந்தேன் பொன்னையில் உரை பூங்குயில்கள். பூங்குயில்கள்னா அழகான குயில்கள், மரத்து மேல குயில்கள்லாம் வந்து அழகாக பாட்டு பாடி கொண்டிருக்கும். எல்லாருக்கும் தெரியும் இருக்கக்கூடிய இடம் அந்த மரம் தானே, அதனால மரத்து மேல இருக்கு என்பதாக சொல்ற பொன்னை மரத்து மேலே வசிக்கின்ற அழகாக இருக்கக்கூடிய குயில்கள் எதிரே அதே இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா அழகுன்னு சொல்லுவான். அதுவா எதுவுமே இருக்கிற இடத்துல இருந்தா அழகும் இடம் அழகா தான புரட்டான சோபந்தே அப்படிங்கிற சம்சத்தில் ஒரு ஸ்லோகம், தந்தாக கேசாக நசாக நசா அப்படின்னு மூணு உதாரணம் சொல்லியிருக்க. ஒன்று தந்தம்னா பல்லு, கேசம்னா தலைமுடி, நகம்னா கையில் இருக்கக்கூடிய நகம். இந்த மூணு அந்தந்த இடத்துல இருந்தாதான் அதுக்கு மதிப்பு. பல்லு உடஞ்சு கீழ் வந்துருக்கனாலோ இல்லை தலைமுடி வந்து நமக்கு சிக்கல் இருக்கும்போது கொஞ்சம் கீழ் வந்ததுனாலோ இல்லை நகம் பிஞ்சு போய் கீழ் வந்ததுனாலோ அது தூக்கி அப்பாவே கிடையாது. ஏன்னா அது கொஞ்சம் மதிப்பு கிடையாது மாத்தம் இல்லை, அது ஆபத்தானது. ஆனா ஸ்தானத்துல இருந்தால் அதுக்கு கௌரவம் இல்லை, ஆனா அந்த ஸ்தானத்தை விட்டாலும் அதுக்கு கௌரவம் இல்லை இல்லையா, உண்மை கிடையாது, அது நீச்சமானது அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாமே அப்படிதான், அந்தந்த ஸ்தானத்துல இருந்தால் அதுக்கு கௌரவம் உண்டு அப்படின்னு சமஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கும். நராக மனுஷர்கள் கூட அப்படிதான் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஸ்லோகம் வேடிக்கையா சொல்லும். ஏன்னா மனுஷர்களும் இருக்க வேண்டிய ஸ்தானத்துல இருந்தால்தான் கௌரவம் அப்படின்னு சொல்லும். இப்போ பூங்குயில்களை போற்றி அப்படிங்கிற உங்களை எல்லாம் நான் போற்றுகிறேன், மங்களாசாசனம் பண்ணுகிறேன், என்ன நீங்க இருக்க வேண்டிய இடத்துல அழகாக இருக்கிறீர்கள் நீங்கள் அப்படிங்கிற சுகமாக பட்சிகள்லாம் மரத்துல தான் அழகா இருக்கும்னு தெரிய மாட்டோம். இல்லை வேதத்துல அதை பத்தி கதையெல்லாம் நிறைய இருக்கு, பூமியில வராது பட்சிகள்லாம் ரொம்ப அது ஒரு ஆச்சரிய வேலை இல்லை, ஆகாசத்திலும் இருக்காது இருக்காது
மரத்திலேயே தான் அழகா இருந்துருக்கும் அப்படின்லாம் சொல்றோம். நல்ல ஒரு இடம் கிடைச்சிருக்கும், நமக்கு நல்ல ஒரு அழகான அற்புதமான வீடு கிடைச்சா எத்தனை சந்தோஷமும், அந்த மாதிரி பக்ஷிகளுக்கெல்லாம் அழகான வாசஸ்தானம் ஒரு மரம் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை காட்டு சந்தோஷங்கிறது எதுவுமே கிடையாது, அப்ப ஆனந்தமா இருக்கும். அதுக்கு உதாரணம் அழகா அவர் சொல்லியிருக்காரு வியாக்கியான, எப்படியானால் தண்டகாரண்யத்துல பெருமானும் பிராட்டியும் இருந்தா போலே அப்படின்னு, இந்த பூங்குழிகள்லாம் ஜோதிகளாக ஆணும் பெண்ணுவாங்க, அந்த புன்ன மரத்துல இருக்க அதை பார்த்தா அப்படி தோன்றது. ஏன்னா இங்க அங்க ஓடிந்து அப்படி இப்படி இருக்கிறதுலாம் இருக்கட்டும், ஒரு ஒரு இடத்துல வந்து இருந்து அதை வாசம் பண்றதோ இல்லையோ அதை பார்த்தா அப்படி தோன்றது. பெருமானும் பிராட்டியுமா அங்க அயோத்தியிலே 12 வருஷ காலம் வாசம் பண்ணாங்க, விவாகத்துக்கு அப்புறம் 12 வருஷ காலம் அயோத்தியில இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவர்கள் எல்லாம் காட்டுக்கு போகணும்னு சொல்லும் போது, 2 பேருமாக காட்டுக்கு வந்தபோது ஒரு சந்தேகம், அவர்களுக்கு அந்த இடம் பிடிச்சிருந்தா இல்ல காட்டு வனவாசம் பிடிச்சிருக்கா இல்ல நகரவாசம் பிடிச்சிருக்கா. என்ன நகரவாசம்னா அதுல இருக்கிற சௌக்கியம் எதுவும் வனவாசத்துல கிடையாது. அங்க நிறைய பேர் ஏவல் செய்யறதுக்குள்ள நிறைய பேர் இருப்பா, கைங்கறிகள் நிறைய பேர் பண்ணுவார், கௌரவங்கள் எல்லாம் நிறைய இருக்கும். இன்னும் நகரத்துல ஜனங்கள் எல்லாம் பார்த்து பேசி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம், வனவாசத்துல ஒண்ணும் கிடையாது. சித்திரகூடத்துல பெருமான் முதல்ல வந்த, அதுக்கப்புறமாக தண்டகாரங்கிட்ட இருக்கணும், அதுக்கப்புறம் பஞ்சவட்டியில இருந்தார், இதெல்லாம் நமக்கு சரித்தம் தெரியும். இப்போ சித்திரகூடத்துல முதல்ல பெருமான் தங்கும் போது வைதேகி பிராட்டியை பார்த்து அழகா ஒரு கேள்வி கேட்டாராம், வைதேகி நமஸ்தே கச்சித் சித்திரகூட்டே மயாசக, மா சித்திரகூட்டத்துல இருக்கே உனக்கு எங்க பிடிச்சிருக்கா, சந்தோஷமா இருக்கியா? ஏன்னா ஆனானப்பட்ட ஜனக மகாராஜருக்கு பொண்ணாக வந்து தசரத சக்கரவர்த்திக்கு மாட்டு பொண்ணா வளர்க்கப்பட்டு கடைசியில போய் போய் இந்த காட்டுல வந்து அல்லாடனும் தலை இருக்கு அப்படின்னு சொல்லவா, சாதாரண வார்த்தை வாகனமான வார்த்தை. அதனால சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது, பிராட்டியானவர் பெருமானோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வனவாசம் உண்மை கூட வனவாசத்துல இருந்தா அது எனக்கு சொர்க்கவாசம் அப்படின்னு சொல்லி வந்தவர் இருந்தா கூட பெருமான் வந்து அவருக்கு கஷ்டமா இருக்கேன் என்னதான் ஒரு தெரிஞ்சுக்கிட்ட சித்தம் கொடுக்கல இருக்கீங்க உங்களுக்கு எப்படி இருக்கு சந்தோஷமா இருக்கா, தமசே சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு கேட்க மனசு சந்தோஷமா இருக்காங்க. அப்போ விராட்டி அழகா ஒரு பதில் சொல்ற, இப்படியே நாம இருந்துட்டு இருந்தோம்னா 14 வருஷம் என்ன எத்தனை வருஷம் ஆனாலும் தவறும், இப்படியே இருந்தது எனக்கு வந்து பிறந்தகத்து ஞாபகம் கூட வரல, எனக்கு புக்ககத்து ஞாபகம் அதுவும் இல்லை. நாம் இந்த இடத்துல ஆனந்தமா இப்படியே இருந்துட்டு இருக்கோம் இல்லையா, இப்போ வர்த்தமான காலத்துல இது இருக்கும்போது இதுக்கு சமம் எதுவும் கிடையாது, இந்த ஆனந்தத்துக்கு சமம் எதுவும் கிடையாது, உங்க கூட இப்படி நடக்கும் போது இருக்கக்கூடிய ஆனந்தத்துக்கு சமம் எதுவும் கிடையாது அப்படின்னு சித்திரகூட்டத்திலே கை கோர்த்து கொண்டு பெருமானும் பிராட்டியுமாக நடந்து போகும்போது பேசிக் கொண்டிருந்தார்கள் உத்தியாகத்திலே அப்படின்னு. அந்த மாதிரியாக இந்த புன்னை மரத்திலே இந்த பூங்குயில்கள் ஜோதியாக புயல்கள் இருக்கும். அப்போ போற்றியானிரந்தேன் அப்படி உங்களை நான் போற்றுகிறேன், எனக்கு சேர்ந்து இருக்கிறீர்கள் இல்லையா, இருக்க வேண்டிய இடத்திலே சேர்ந்து இருக்கிறீர்கள். அதாவது இருக்க வேண்டிய இடத்துல சொன்னது என்ன கேட்டால், வைதேகி பிராட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த காட்டில் இருக்கிறதா இருக்க வேண்டிய இடத்துல இருக்க மாதிரி தான் நினைக்கிறார் அவர். நம்ம நான் இருக்க வேண்டிய இடம் எங்கேயோ நான் கடைசியில் எங்கேயோ வந்து மாட்டின் இருக்கேன் அப்படின்னு இல்லாமல் இருக்க வேண்டிய இடத்துல நான் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னா பிராட்டி அப்படிதான் நினைச்சார் அப்படிங்கிறதுக்காக அந்த உபாசனம் சொன்னேன். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் இடத்துல நீங்கள் சந்தோஷமா இருந்திருக்கீர்கள், ஆனா நான் அப்படி இல்லையே, நாயகன் ஒரு இடத்துலையும் நாயகி ஒரு இடத்துலையுமாக நாங்கள் மாறி மாறி இருக்கும்போது இருக்க வேண்டிய இடத்துல 2 பேரும் சேர்ந்து இல்லையே அப்படின்னு ஒரு கஷ்டம். ஆனால் உங்களை நான் முதலிலே போற்றுகிறேன், உங்களுக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறேன், நீங்கள் இப்படி இருப்பது இதே மாதிரி சேர்ந்து இருக்க வேண்டும், இதே மாதிரி ஆனந்தத்தோடு எப்பவுமே இருக்க வேண்டும். யான் இறந்தேன் ஆனா உங்ககிட்ட ஒரு விஷயம் பிரார்த்திக்கிறேன் யாசிக்கிறேன், இறந்தேன்னா யாசிக்கிறேன் அல்ல, பக்ஷிபா உங்ககிட்ட நான் ஆர்டர் பண்ணல, கட்டளையா சொல்லல, இல்ல எனக்கு ஒரு காரியம் செய்வோ என்பதாக சுகிருத் பாவத்திலையும் சொல்லல, அடிவேச்சு விண்ணப்பம் அப்படிங்கிற நாச்சியார் அந்த மாதிரி அடி விழுந்து செய்தி கேட்கிற மாதிரி உங்ககிட்ட ஒரு விஷயம் பிரார்த்திச்சு நான் கேட்கிறேன், திருவன்வந்தூருக்கு போகணும். ஏன் இவ்வளோ பிரார்த்திக்கிறார் அப்படின்னா,
ஒன்று நாயகனையும் நாயகியும் சேர்த்து வைக்க போறார் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த பக்ஷிகள்லாம் சேர்த்து வைக்க போறதுங்கிறபடினால புன்னடைய பாசனங்கள்ல அடியேன் அடியேன் தானே சொல்றார். இவர் அடியேன்னா பக்ஷிகளுக்கு தாசன் அப்படின்னு தானே வியாக்கியானம் பண்ணியிருக்கா. இந்த காரியத்தை செய்து கொடுக்கக்கூடிய கடகர்களாக ஆச்சாரியர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு தாசன் அப்படின்னு தானே அர்த்தம் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லையா, ஏன் இவ்வளவு சொல்றாருன்னா, இப்படி புன்னை மரத்திலே ஆச்சரியமாக சேர்ந்து இருக்கக்கூடிய உங்களை போய் நான் பிரிக்க போறேன் அப்படின்னு, இங்கிருந்து போய் அந்த இடத்துக்குலாம் போகணும் அப்படின்னு நான் சொல்ல போறேன். அதனால முதல்ல உங்களுக்கு மங்களாசாசனம் பண்ணிடுறேன். என்ன ராவணனை மாதிரி நினைக்க வேண்டாம், பெருமாளும் பிராட்டியுமாக ஆச்சரியமாக சேர்ந்து வந்து காட்டிலையும் அந்த வனவாச கஷ்டம் அப்படிங்கறதே ஒண்ணுமே தெரியாமல் ஆச்சரியமாக சேர்ந்து இருக்கும் போது ராவணன் ஒரு மகா மோசமான அரக்கன். ஏன்னா ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷன்லாம் மாதிரி இல்லை, பெருமாளும் பிராட்டியும் பிரிக்கக்கூடிய மகாபாபத்தை பண்ணவன் அவன். அவன் வந்து செஞ்ச காரியத்தை போய் நான் இப்போ உங்ககிட்ட செய்யலமா, நான் அப்படி செய்கிறேன்னு நினச்சிக்க வேண்டாம், நீங்கள் சேர்ந்தே இருக்கணும், இருந்தால் கூட எனக்காக இந்த ஒரு காரியத்தை செய்யணும், அதுக்காக நான் பிரார்த்திக்கிறேன் அப்படிங்கிற. அதனால்தான் போத்ரின்னு முதல்ல இருக்கு. உங்களுக்கு மங்களாசாசனம் பண்ணி உங்ககிட்ட இந்த விஷயத்தை நான் பிரார்த்திக்கிறேன். போற்றியா நிறைந்தேன் வாழ் சேற்றில் வாழ்ந்துள்ளும் திருவன் வண்டூரையும், சேற்றிலே மீன்கள் எல்லாம் துள்ளி கொண்டிருக்கின்றன அப்படின்னு அர்த்தம். மீன் எல்லாம் ஜலம் இருக்கிற இடத்துல நல்லா ஆச்சரியமா துள்ளும், சேர் இருக்கிற இடத்துல துள்ளி ஆடி இதெல்லாம் மீன்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பின்ன எப்படி சேற்றில் வாழையுள்ளும் போட்டாருன்னா வாழைனா மீன் அர்த்தம். மத்ஸ்யங்கள் கரி கலபங்கள் போலே மதோத்ரேகத்தாலே அகாத ஜனங்களையும் சேராக்கி அதிலே துள்ளா நிற்கின்றன என்று கருத்து. ஒரு யானை வந்து குளிக்க போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வெறும குளிக்காது, அதை போட்டு நல்லா கலக்கு கலக்குன்னு கலக்கி அந்த இடத்த சேறு இல்லாத இடத்தையும் ஒரு சேராக்கி குழம்பாக்குறது இல்லையா. அந்த மாதிரி மத்ஸ்யங்கள்லாம் அவ்வளோ பெருசா இருக்கும். சாதாரண மீனா இருந்தா மேலே மேல மாசம் இருக்கும், கீழே போனா கீழே மாசம் போகும். மத்ஸ்யங்கள்லாம் ரொம்ப பெருசு பெருசா இருக்கிறபடினால அது போற இடத்தெல்லாம் ஒரு கலக்கம், சேரையும் சேர்த்து வச்சு மண்ணையும் சேர்த்து வச்சு ஒரு கலக்கு கலக்குற மாதிரி கலக்கி வச்சுட்டு போறதாம். அந்த அளவு ஜலமும் இருக்கு, அந்த அளவு மத்ஸ்யங்களும் பெருசு பெருசாக இருக்கு என்பதாக அர்த்தம். மத்ஸ்யங்களும் புஷ்டங்களாக நன்னா இருக்கான். திருவண்ணாமலையில பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, அங்கே எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே சகல ஜந்துக்களுமே ஆனந்தமாக இருந்து கொண்டிருக்கின்றன, எல்லாம் புஷ்டங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு தாத்பரியம். சேற்றில் வாழை துள்ளும் திருவன் வண்டூர் உரையும் ஆற்றலாடி அங்கே அமரர் பெரும் ஆனை கண்டு. ஆழி அங்கேங்கிற விஷயம் முன்னாடியே வந்திருக்கு. திருவாழியை தன்னுடைய அழகிய கையிலே எழுதி கொண்டிருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். முதலே சொன்ன மாதிரி திருவாழினாலே ஆழினாலே அவனுடைய கைக்கு அழகு, அவனுடைய கையினாலே திருவாழிக்கு அழகு என்பதாக சுந்தரமான ஹஸ்தத்தை உடைய எம்பெருமான். அமரர் பெருமானை, அமரர்னா நித்தியசூரிகள், பெருமான்னா நாயகன். இப்படி நித்தியசூரி நாயகனான எம்பெருமானை கண்டு ஆற்றலாழி எங்கை, ஆற்றல்னா நல்ல ஆற்றல் பொருந்திய அப்படின்னு ஒரு அர்த்தம், நல்ல பராக்கிரமம் பொருந்திய ஆழி அங்கை, அந்த திருவாழியை எப்பவுமே தன் கையிலேயே வைத்துக் கொண்டிருக்கிறான் எம்பெருமான். எப்பாவது ஒரு சமயம் கையில் வச்சுன்னு பாக்கி சமயம்லாம் கீழே இருந்து வச்சுக்கோங்க, அப்ப அது ஒரு பெரிய அடையாளமா சொல்ல முடியாது. எப்பவுமே கையில் வச்சிருந்தா தானே சக்கரபாணியும் பெருமானுக்கு திருநாமும். ஏன்னா சக்கரத்தை எப்பவுமே கையில வச்சுருக்க முடியும், எப்பாவது கையில வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்களேன். படிக்கிற சமயத்துல மாத்திரம்தான் புஸ்தகம் கையில இருக்கும், மிச்ச சமயத்திலாம் புஸ்தகம் இருக்காது. அப்போ புஸ்தகவாணின்னு சொல்ல முடியுமோ நம்மள? எப்போ ஒரு சமயம் புஸ்தகம் எடுத்து படிக்கிறோம், புஸ்தகவாணின்னு சொல்ல முடியாது. மதுரானவர் சாமி ஒரு பங்கு இருக்க, அவர் கையில எப்பவுமே புஸ்தகம் இருக்கும். எப்போ யார் இருந்தாலும் ஒன்றும் அவர் பாடம் சொல்லணும்னா பாடம் சொல்லிட்டு இருக்கிற சமயத்தை புஸ்தகம் வச்சுருக்கார். பாடம் சொல்லி முடிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க, நாங்களாம் அவர்கிட்ட பாடம் படித்தோம், பாடம் முடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த புஸ்தகம் போட்டு கிளம்பி வருவோம். ஆனால் அதுக்கப்புறம் அவர் புஸ்தகம் பார்த்த முடியும். சதா சதகாலமும் ஏதாவது கிரந்தங்கள்லாம் பாம்பு தேசியனுடைய கிரந்தங்களை திருப்பி திருப்பி பாராயணம் பண்ணியிருப்பார். பகவத்கீதை முதலான கிரந்தங்களை சொல்லிட்டு இருப்பார். கத்தலையான வேத பாராயணம் முதலானதெல்லாம் விடாமல் வேத கிரந்தங்கள் எடுத்து வச்சிருப்பார். நிச்சயம் பகவத்கீதை பாராயணம், அதான் நிச்சயபடி பாராயணமே நிறைய வச்சிருந்திருந்தார்.
அது இல்லாத பாடத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்காக அதுக்காக புஸ்தக சேவனம் அப்படின்னு ஒண்ணு. அது இல்லாம சுவாமி தேசிகனுடைய வியாக்கியானங்கள் எடுத்தது சுருச்சி பாஷ்யம், கத்தியத்திரைய பாஷ்யம், இந்த மாதிரி அநேக பாஷ்யங்கள் இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து கீதா பாஷ்யத்தின் வியாக்கியானம் முதலாளர்கள்லாம் இல்லை ஏகப்பட்ட இருக்கு. சுவாமி தேசிகன் கிரந்தம் இருக்கும்போது நமக்கு வேறையே தேவை இல்லையா, அதை படிச்சிருந்தா அதே போடுமே, அத்தனை கிரந்தங்கள் சாய்ச்சிருக்காரு இல்லையா. அதனால எப்பவுமே புஸ்தகம் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி புஸ்தகவாணி நம்மளை சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியும். நம்ம புத்தக கையில எடுத்துக்கோன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. பெருமாள் வந்து எப்பவுமே அந்த திருவாணியை கீழே வைக்கிறதே கிடையாது, பக்தர்களுக்காக கையிலேயே வைத்துக் கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட. அதனால என்ன ஆச்சுன்னு அதுவே ஒரு அடையாளமாக இருக்கு, அது மட்டுமல்ல அதுவே ஒரு அழகாகவும் இருக்கு. அப்படிப்பட்ட என் பெருமானை கண்டு மாற்றம் கொண்டருளீர் மையல் தீர்வது ஒரு வண்ணமே, என்னுடைய மையல் தீரும்படியாக, அதாவது என்னுடைய கிரக கிளேசத்தாலே வந்த என்னுடைய மோகமானது தீரும்படியான ஒரு பிரகாரத்தாலே அப்படின்னா, எனக்கு எம்பெருமானு பிரிஞ்சு இருக்கிறதுனாலே வரக்கூடிய மோகம் தீரணும், எப்படி தீரும் அப்படிங்கறத நீயே பார்த்து அது செய்யணும். இது எப்படி தீரும் அப்படின்னு கேட்டானா, மாற்றம் கொண்டு வர முடியும். எனக்கு எம்பெருமான் கிட்ட இருந்து ஒரு வாய்ச்சொல்லை வாங்கி கொண்டு வர வேண்டும். என்னுடைய நிலை எடுத்து சொன்னா அவன் பதிலுக்கு ஏதாவது சொல்லுவான் இல்லையா, அந்த சொல்லக்கூடிய பிரத்யுத்தரத்தை வார்த்தையை வந்து எனக்கு அருளியல், எனக்கு அருளி செய்ய வேணும் அப்படிங்கிற அச்சமானத்தை பெருவார் கிட்ட பேசாம அடி எனக்கு ஏதோ ஒரு விஷயம் அருளி செய்யணும் அப்படின்னு கேட்கிறார் இல்லையா, அனுகுரம் செய்யணும் இந்த விஷயத்தை அருளி செய்யணும் அப்படின்னு கேட்கிறார் இல்லையா, ஆழ்வார் அருளி செய்தார் அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரி இந்த பக்ஷிகள் கிட்ட மாற்றம் கொண்டு அருளியல் எம்பெருமானுடைய நல்ல வார்த்தையை நீ வந்து கொண்டு வந்து எனக்கு அருளி செய்ய வேண்டும். மையல் தீர்வது ஒரு வண்ணமே, மையல் தீர்வும் பிரகாரத்தினாலே, மையல் தீரும்படியான ஒரு பிரகாரத்தாலே, அதாவது ஒரு வழிதான் இருக்கு. எனக்கு எம்பெருமானுடைய விரக தாபம் தீரும்படியாக, விரக தாபத்தாலே வந்து மோகம் தீரும்படியாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, வேற வழி கிடையாது. அது எம்பெருமானுடைய வார்த்தை. என்ன வார்த்தை அப்படின்னா, நான் தான் வந்துட்டே இருக்கேனே, நான் அவளை தவிர வேற யாருமே நினைப்பதே கிடையாது அப்படின்னு என்ன எம்பெருமான் சொல்கிறானோ, இல்ல என்னை மன்னிக்க சொல் அப்படின்னு எம்பெருமான் எந்த மாதிரி வார்த்தையை சொல்லுகிறானோ அந்த வார்த்தையை அப்படியே கொண்டு வந்து என்னிடம் சொல்ல வேண்டும். மாற்றம் கொண்டருளீர், இந்த ஒரு வழி தவிர வேற எந்த விதத்தாலும் என்னுடைய இந்த விரக கிளேசங்கிறது தீரவே தீராது. அதனால இது ஒரு வண்ணம் அப்படிங்கிற மாற்றம் கொண்டருளில் மையல் தீர்வது ஒரு வண்ணம், மையல் தீர்வதற்கு ஒரே வழிதான் இருக்கு, அந்த வழியை நீர்தான் எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்பதாக அந்த அன்னங்களிடம் இந்த பூங்குயில்களிடம் பிரார்த்திக்கிறார். இங்க பிள்ளானுடைய வியாக்கியானம் பார்க்கணும், அதுல பல விசேஷங்கள் இருக்கு. போற்றியான் ஆசிரியர்க்கு ஆத்மதானம் பண்ணினாலும் ஒன்றும் செய்யாதானாய் நிற்கும் சுபாவனாய், ஆசிரித விரோதி நிரசனார்த்தமாக அனவரதம் உத்யுதாயுதனாய், ஆசித சம்ஸ்லேஷைக போகனாய் இருந்த எம்பெருமானை கண்டு மாற்றம் கொண்டருளீர் மையல் தீர்வதொரு வண்ணம் என்கிறாள் அப்படின்னு சாதிச்சிருக்க. இதுல இந்த பாசுரத்துல மேல சொன்னதுக்கும் பிள்ளான் சாதிக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமே புரியல. ஏன்னா ஆசிரியருக்கு ஆசிரியருக்குங்கிற மேல பார்த்தா ஆசிரியர்கள் பத்தி ஒண்ணும் சொல்லலாம். இந்த ஊரை பத்தி சொல்லியிருக்காரு, எம்பெருமானை பத்தி சொல்லியிருக்காருலாம் இருக்கு. ஆனா அதுக்குதான் வந்து சாட்சா சுவாமி வியாக்கியானம் சாய்க்கிறார், திருவாரூரிக்கு வியாக்கியானம் சாய்ச்சிக்கள் பிள்ளாம் சொன்னது எதனுடைய தாற்பயம் தான் சொல்ற. முதல்ல ஆசிரியருக்கு ஆத்மதானம் பண்ணினாலும் ஒன்றும் செய்யாதானாய் அப்படின்னு முதல்ல இருக்கு. இது ஆற்றல் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம், ஆற்றல்னா நல்ல பராக்கிரமம் சக்தி இருக்கிறேன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டனா, ஆற்றல் அப்படின்னா ஆறுதல் அப்படின்னு அர்த்தம், ஆற்ற வேண்டி இருப்பவன் அப்படின்னு. ஆற்றலாளி அங்கே அவனை பெருமானை கண்டு ஆற்றும்படியாக பெருமாள் இருக்கான், அவனுக்கு ஏதோ ஆறுதல்லாம் சொல்லணுமா பெருமாள் அப்படி கஷ்டத்துக்கான. நம்மளே யாரோ ஒருத்தர் பார்க்க போறோம், அவர் ரொம்ப கஷ்டத்துல வச்சுக்கோங்க, அவர் முகத்தை பார்த்தாலே கவலை எல்லாம் தெரியுது, கண்ணத்துல கை வச்சுட்டு இப்படி உட்காந்துருக்கார் அப்படின்னா, நேர போய் அவர்கிட்ட போய் என்ன பண்ணுவோம் கேட்டா, ஏன் இப்படி உட்காந்துருக்க, அவனுக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு அவருக்கு ஆறுதலான சில வார்த்தைகள் எல்லாம் சொல்லு. ஏன்னா அவரை பார்த்தா எடுத்துன்னு கேட்டா ஏதோ பெரிய கவலையுடன் ஏதோ பெரிய பயத்துடன் உட்காந்துருக்கார் அப்படின்னு தெரியும். அந்த மாதிரி திருவண்ணூர்ல இருக்கிற பெருமாள் கடவுள் அவன் போய் ஆற்றணுமா ஆறுதல் சொல்லணுமா அப்படி இருக்கான். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா,
இந்த சம்சாரத்திலே இந்த ஜனங்கள் இருக்கிற இடத்துல எம்பெருமான் தானே நேராக வந்து அவதாரம் பண்ணி, அதுவும் அர்ச்சாவதாரத்திலே நீங்கள் இட்ட வழக்காக நான் இருக்கேன் அப்படின்னு இருந்தாலும் பல ஜனங்கள் திருந்தாம இருக்கா. எம்பெருமானுடைய சுபாவத்தை அவர்கள் எல்லாம் புரிந்து கொள்ளாமல் நிறைய பேர் இருந்திருக்காளாம். என்ன அதனால அப்பெருமான் என்ன நினைக்கிறானா, நான் இவர்களுக்கு என்ன கொடுப்பேன் அப்படின்னு பார்க்கிறான். இந்த ஜனங்களுக்காக நான் எதை கொடுப்பேன் அப்படின்னா, ஞானத்தை கொடுக்கலாமா, இன்னும் எந்த மாதிரி இல்ல புரிஞ்சு கொள்ளக்கூடிய சக்தி அப்படின்னு ஒன்னு கொடுக்கலாம். முதல்ல வேதத்தை கொடுக்கறதுன்னு ஆரம்பம், முதல்ல ஆரம்பத்துல சரீரத்தை எல்லாம் கொடுத்தான், புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி எல்லாம் கொடுத்தான், வேதங்களை எல்லாம் கொடுத்தான், இதிகாசங்களை எல்லாம் கொடுத்தான், புராணங்களை எல்லாம் கொடுத்தான், அதை சொல்றதுக்கான ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் இப்படி எல்லாம் கொடுத்துட்டு வரான் இல்லையா. எந்திரவான் இவர்களை நாம் நல்ல கதிக்கு கொண்டு போவதற்காக என்ன கொடுக்கலாம்னு பார்த்த எம்பெருமான் என்ன பண்ணானா, வேற எதையும் இது அதெல்லாம் கொடுக்க வேண்டாம், தன்னையே கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் திருவண்ணாமலையில் வந்து உட்காந்துருக்கான். இதோ நானே உங்களுக்காக இருக்கேன் அப்படின்னு தன்னையே ஆத்மதானம் அப்படிங்கிற தன்னையே தானம் பண்ணிட்டான். நீங்க என்ன பார்த்துட்டு இருக்க போற வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், உங்களுக்கு இதான் நல்ல கதி வந்துடும், திருவண்ணாமலையில் போய் பெருமாள் சிகிச்சா போதும் நல்ல கதி வந்துடும். அதுக்காகவே பெருமான் எல்லா கோயிலுமே ஆத்மதானம் பண்ணிட்டு இருக்காங்க. வேதமே சொல்றது, ஆத்மதா பரதாய சவிஸ்வ உபாசதே வசிஷயஸ்ய தேவாஹ யஸ்ய சாயாமிருதயஸ்ய மிருத்யுஹ் கஸ்மை தேவாய ஹவிஷா விதேமா. நம்ம எம்பெருமான் சிவன் நாராயண பத்தி தான் இந்த மந்திரம் சொல்றதுன்னு இல்ல வியாக்கியானம் பண்ணியிருக்க. ஆத்மதாஹ, யார் ஆத்மாவையே தானம் பண்ணுவானோ, மற்ற பேர் மற்றதையெல்லாம் தானம் பண்ணுவார்கள், தன்னையே தானம் பண்ணக்கூடியவன், தன்னையே தமக்கு நல்கும் தனி பெரும் பதத்தை தன்னையே தானம் பண்ணக்கூடியவன் எம்பெருமான் தான். அதுவும் அர்ச்சாவதாரத்துல பாருங்க, எம்பெருமான் தண்ணியெல்லாம் கொடுத்து வச்சுட்டான், தன்னுடைய திருமேனியை அர்ச்சகர் வச்சு கொடுத்து வச்சுட்டு, நீங்க என்ன என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னா, அந்த அர்ச்சகர்கள் என்ன நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, திருமஞ்சனம் வேணா பண்ணிக்கோங்க, இல்ல உற்சவம் வேணா பண்ணிக்கோங்க, என்ன பண்ணணுமோ அலங்காரம் வேணா பண்ணிக்கோங்க, இல்ல ஒண்ணு வேண்டாம்னா ஒத்துணுங்க அப்படின்னு இந்த அளவு தன்னையா கொடுத்து வைப்பார்கள். இது எம்பெருமான் ஆத்மதானம் பண்ணியிருக்கான். அப்படி ஆத்மதானம் பண்ணி திருவண்ணூண்டுள்ள எல்லா பக்தர்களுக்கும் கொடுத்திருந்தாலும் அவர்களுக்கு அவர்கள் புரிஞ்சிக்கலாம் கஷ்டம் இல்லையா, பெருமாளுக்கு பிள்ளை நடக்க சாதிக்கிறார், அவர்கள் புரிஞ்சிக்கலாம் கஷ்டம் இல்லையா. ஆத்மதானம் பண்ணிட்டு இன்னும் நான் அவர்களுக்கு என்னத்தை கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லையேன்னு கஷ்டப்பட்டு இருக்கான். தன்னையே அவர்களுக்கு பக்தர்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்து 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 சரியில தந்தையும் கொடுத்துட்டு, மேலும் நான் அவர்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமையே எதை கொடுப்பேன் அப்படின்னு ஒரு கவலையில எம்பெருமான் உட்காந்துட்டான். ஐஸ்வர்யம் அக்ஷரகதி பரமம் பதம் வா கஸ்மைச்சி அஞ்சலி பரம் பரதே விஜீரிய அஸ்மை நசிஞ்சு விஷிதம் கிருதமித்யதாம் வா தம் லஜ்ஜதே கதே கோயம் உதாரமாக. பராசர பத்திர சொல்ற, உதாரன்னு சொன்னா எம்பெருமான் தான் சொல்லணும், உதாரன்னு சொன்னா தாயார தான் சொல்லணும், வேற யாரையும் சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டாங்கன்னா, எதை 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 கொடுக்கணும்னா எல்லாத்தையும் கொடுக்குறான். ஐஸ்வர்யம்னா ஐஸ்வர்யம், கைவல்யம்னா கைவல்யம், மோட்சம்னா மோட்சம், இதை கொண்டத்துல தன்னையே கொடுக்குறான் எம்பெருமான், என்னை அனுபவித்துக் கொண்டிருங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இன்னும் கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லையேன்னு கஷ்டப்படக்கூடியவர்கள் அவர். இன்னுமே நான் இவர்களுக்கு என்ன கொடுப்பேன்னு நினைக்கக்கூடியவர்கள். அதனால ஆற்றல் அப்படின்னு இப்படி ஆற்ற வேண்டிய நிலையிலே எம்பெருமான் இருக்கிறான் அங்கே அப்படின்னு, எம்பெருமான் ஆத்மதானத்தை பண்ணியும் ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னு இந்த அர்ச்சாவதாரத்தினுடைய பெருமையை, என்ன திருப்தினா இன்னும் இவர்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லையே என்பதாக நினைக்கக்கூடியவன்னு அந்த ஔதாரியத்தினுடைய உயர்ந்த நிலை. ஔதாரியம்னா தானம் நிறையவே பண்ணிடுவான், ஆனா பண்ணிட்டு இது போராதுன்னு சொல்றான், யாருக்கானாலும் யோசிச்சு பண்ணுவோம், எல்லாம் தானம் விட்டு ஐயோ நான் நிறைய கொடுத்துக்கணும் என்னமோ அப்படின்னு தானே சொல்றான், ஆனா இது போராதுன்னு நினைக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு. அடுத்த விஷயம் பிள்ளான் சாதிக்கிறது, ஆசிரித விரோதி நிரசனார்த்தமா அனவரத முத்தியதாயுதனாய் ஆழி அங்கை அப்படின்னு சொல்றாரு. கையில எப்பவுமே ஆயுதத்தை வச்சுருக்காங்கன்னா ஆசிரியர்களுடைய விரோதிகளை எல்லாம் ஒழிப்பதற்காக எப்பவுமே கையில வச்சிருக்காங்க. திடீர்னு போய் எங்கேயாவது கீழே வச்சுட்டோ அதுக்கப்புறம் எடுத்துன்னு போனோம்னா அது நாளி ஆகும். அதனால உங்களுடைய விரோதியை கட்டாயம் ஒழித்து விடுவே நமக்கு காண்பிப்பதற்காக எப்போதுமே கையில ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. மூணாவது அமரர் பெருமானின்னு ஆழ்வார் சாதிச்சிருக்க, நித்திய சூரியனுடைய நாயகன் அர்த்தம். ஆச்சித சம்ஸ்லேஷிக போகனாயிருந்த எம்பெருமான் இந்த நித்திய சூரியனோட சேர்ந்து இருப்பதையே போகமாக நினைத்துக் கொண்டிருக்கான்னு வியாக்கியம் சொல்றான். நித்திய சூரியன் நாயகன்னா என்ன அர்த்தம் கேட்டா, பெருமான் என்ன பண்றார் சிவைகுண்ட லோகத்துல, அவர் ஆச்சரியமாக தனியா இருக்கலாம் முடியோ அது ஆனந்தம் இல்லையா அவருக்கு,
வைகுண்டே டு பரேலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு ரிஷிந்தியாத்மா பக்தைர் பாகவதை சக அப்படிங்கிற பாகவதர்களான நித்தியசூரிகளான பக்தர்களோட சேர்ந்து இருந்தாதான் அவன் ரொம்ப சந்தோஷமா அங்க இருந்து இருக்கான். இல்ல எந்திருமான் தான் எல்லாருமே சம்சாரத்தை பிறப்பிச்சு வேணும் அப்புறம் மோட்சம் அடிச்சுன்னு வாங்கோ, எல்லாரும் அப்படியே இருந்து போட்டோம், நான் மாத்திரம் சீவை என்ற லோகத்துல இருந்துட்டு இருக்கேன், உங்களுக்கு எப்ப முடியுமோ அப்ப வந்து சேருங்கோ அப்படின்னு சொல்லாமோ இல்லையோ. அது இல்லாமல் தனக்குன்னு நித்தியசூரிகள் சில பேர் வச்சுருக்கான். நித்தியசூரிகள் அநேகம் பேர், ஏதோ அஞ்சு பேர் பத்து பேர்லாம் கிடையாது, முக்கியமான மூணு பேர் நம்ம சொல்றோமே தவிர நித்தியசூரியன் ஏகப்பட்ட பேர் இருக்கா அப்படின்னு. இப்போ இத்தனை நித்தியசூரிகளை பகவான் எதுக்கான விஷயம் இருக்கான் அப்படின்னா, எம்பெருமானுக்கு ஆனந்தமே இப்படிப்பட்ட ஜீவர்களுடன் சேர்ந்து இருப்பது அப்படிங்கிறது தான், அதுலேயே ஒரு பெரிய ஆனந்தம் எம்பெருமான். அதே மாதிரி போக்கியமா நினைச்சிட்டு இருக்காங்க, இப்படிப்பட்ட பரமாத்மாவான பராத்புரனான தேவாதி தேவனான எம்பெருமான், ஒரு மகா ஈஸ்வரனான எம்பெருமான் தன்னுடைய பக்தர்கள் தன்னுடைய தாசர்கள் அவர்கள் தன்னோடு சேர்ந்திருப்பதை தனக்கு பரம போக்கியமாக நினைத்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா இதுவும் லோகத்திலே யாருக்குமே கிடைக்காத ஒரு பாவம் இது. ஏன்னு கேட்டான்னா, ரொம்ப பெரியவனாக ரொம்ப பணக்காரனாக ரொம்ப பெரிய ஸ்தானத்துல இருக்கனாக இருந்தா என்ன பண்ணுவான்னு கேட்டா, நான் தனியா இருக்கேன் என்ன தனியா விட்டுடு அப்படின்னு, எனக்கு தனியா ரூம் போடு அப்படின்னு, எனக்கு போனா நான் தங்கத்துக்கு எனக்கு தனியா ரூம் போடு, ட்ரெயின்ல போறதா இருந்தா எனக்கு தனியா ஏதாவது இடம் கிடைக்குமா அப்படின்னு பாரு, இல்ல கார்ல போனா எனக்கு தனியாக ஒரு கார் கிடைக்குமா பாரு அப்படின்னு போகும். எங்கேயும் வேலை செய்யறோம் பத்து பேரை என்னோட கூட்டுன்னு வர சொல்லுவேன், அவளோட தான் இருப்பேன்னு யாராவது சொல்லுவீங்களா, யோகத்திலேயே இது பார்க்கவே முடியாது. ஆனால் சர்வேஸ்வரனான எம்பெருமான் இப்படி தன்னுடைய தாசர்கள் தனக்கு பரிசீலியை செய்யக்கூடிய தன்னுடைய தாசர்கள் இருக்கள்ளி இவருடைய பரிசீலினாலே அவனுக்கு ஒன்றும் ஆக வேண்டியதில்லை, ஆனால் அப்படிப்பட்ட தாசர்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு அதிலேயே ஆனந்தம் அடையக்கூடியவன் அப்படின்னு அவனுடைய ஒரு ஆச்சரியமான ஒரு சுபாவம். இதையெல்லாமும் திருப்பி இங்க சொல்றார் அப்படின்னா, அப்படிப்பட்ட எம்பெருமானத்தானே இந்த நாயகியானவள் ஆசைப்பட்டிருக்கிறார், அதான எம்பெருமானை ஆசைப்பட்டீங்க அப்படின்னு. அதனால ஆசிரிதம் சம்ஸ்லேஷ ஏக போகனாயிருந்த ஆசிரியர்களோட சம்ஸ்லேஷம் அவர்களோடு சேர்ந்திருப்பதே பரமபூர்த்தமாக நினைக்கக்கூடியவன். அப்புறம் இங்க இதனுடைய தாற்பரியம் தான் நம்ம வச்சுக்கலாம், அப்படிப்பட்ட எம்பெருமான் இப்படி நாயகியை திரும்பி எப்படி இருப்பான், அது கொண்டாலும் இருக்க மாட்டானே அப்படின்னு. அப்படிப்பட்ட எம்பெருமானை கண்டு மாற்றம் கொண்டருளீர் மையல் தீர்வது ஒரு வண்ணம் என்கிறாள் அப்படின்னார். அதனால ஒரு வார்த்தை தன்னுடைய இதெல்லாம் போகும்படியாக சாட்சா சொன்ன அதுக்கிற ஆற்றல் மாற்ற வேண்டுமான ஆசிரிப்பிக்க வேண்டும்படி நோவுபட்டு இருக்குமோனானா என்ற அர்த்தம். அதாவது ஆசிரிதற்கு ஆத்மதானம் பண்ணினாலும் ஒன்றும் செய்திலேன் என்று நோவுபட்டிருக்கும் அவனான அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதனால எம்பெருமானை கண்டு எம்பெருமானை போய் சேவித்து அப்படின்னு அர்த்தம். இந்த கண்டு அப்படிங்கிறது வியாக்கியமாக பின்னாடி எல்லாம் நிறைய வரப்போகுது. எம்பெருமானை கண்ணாலே பார்த்தல் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம்னு சொல்றேன். எம்பெருமானை பார்த்து அப்படின்னா அது மட்டும் இல்ல, ஒரு வார்த்தையை கொண்டு வரணும் மாத்திரம் இல்லை, இந்த எம்பெருமானை சேவித்து ஆற்றலாழி அங்கை அமரர் பெருமானை கண்டு அவனுடைய அம்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான திருக்கைகள் இதையெல்லாமும் செய்யும். அடுத்த பாட்டில் என்ன வரப்போகுதுன்னு கேட்டானா, தருவண்ணம் செய்யவான் செய்ய கண் செய்ய கை செய்யதாள் தெருவன் சங்கரம் சங்கு அடையாளம் திருந்த கண்டே. வெறும் கண்டு இல்லை, பெருமானை செய்வது திருந்த கண்டு, ரொம்ப ஆச்சரியமாக நன்னாக பார்க்க வேண்டும் தெரிந்த கண்டு என கொண்டுனையாய் அப்படின்னு. அதுக்கு அடுத்த பாட்டிலையும் அதுதான் ஆரம்பம். அதனால அடையாளம் திருந்த கண்டு நன்னா பார்ப்பான், பிறருக்கு சொல்லும்படி விஷதமாக கண்டு அதை எனக்கு சொல்லணும் எம்பெருமான் எப்படி இருக்கான் அப்படிங்கிறது. நாலு பேர் கேட்ட பெருமான் சேவிச்சானு வரும் போய் சேவிச்சுக்கோங்க, பெருமான் சேவிச்சானா சேவிச்சு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா, அவர்கிட்ட இருக்கிற விசேஷம் அவர் திருக்கைகள் எப்படி இருக்கு அப்படின்னு ஒண்ணு ஒண்ணா பார்த்து சொல்லணுமா, எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற. செய்யவாய் செய்ய கண் செய்ய கை செய்ய கால் செருவன் சக்கரம் சங்கு அடையாளம் இதையெல்லாம் தெரிந்த கண்டு அப்படிங்கிற அந்த ரீதியில் இப்ப ஆற்றல் ஆழியங்கை அமரர் பெருமானையும் அந்த பெருமானை நீ நன்றாக கண்டு குயில்களே நன்றாக செய்வியுங்கள் நன்றாக பாருங்கள் அப்புறம் மாற்றம் கொண்டது. எனக்கு எம்பெருமானுடைய ஒரு வாய் வார்த்தை வாயினாலே அவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எனக்கு அவளை செய்ய வேணும் என்பதாக இந்த பாட்டிலே பிரார்த்திக்கிறேன். இந்த பாட்டினுடைய சாரமாக
கத்தரைய ரத்னாவளியின் ஸ்லோகத்தில் சொல்லும் போது நிர்ஜராதீசபாவாது அப்படிங்கிற நிர்ஜரன்னா அமரர், அதீசன்னா பெருமான், அமரர் பெருமானை கண்டு அப்படின்னு வந்து இல்லையா, இந்த பாட்டினுடைய பரம தாற்பயமாக இது இருக்க. அதுக்குதான் நம்ம இப்ப அர்த்தம் பார்த்தோம். அதாவது ஆசித சம்ஸ்லேஷிக்க போகனாயிருந்த எம்பெருமான் அப்படின்னு சீவைகள் லோகத்துல எம்பெருமான் இருக்கும் போது கூட தனியா இல்லாமல் இச்சசூரியர்கள் பல பேரை கூட்டி வைத்துக் கொண்டு அதிலே பரம ஆனந்தத்தை அடையக்கூடியவன் அப்படின்னு அந்த ஒரு அச்சினமான கல்யாண மனத்தை பார்த்தோம். சக்ரித்வா சுவாமி பாவா திரிபதி சகிதையா பிம்ப திருஷ்யாதரத்வா அக்தி சியாமாத்மகாந்தியா திருத துளசிதையா நிர்ஜராதீசபாவாத் ரத்தாபாஸ்யாங்கிரிபாவாத் ருதுமகுடதயாச்சரியச்சரியா விசேஷைஹி லங்காத்வம்சாச்ச கிருஷ்ணம் சடஜிதகதயத் தேசிகத்வாரகம்யம் என்பதாக இந்த பாசனம் பார்த்தோம், இந்த ஸ்லோகம் பார்த்தோம். அடுத்தது ஒரு ஒன்றும் பாட்டு விசாரமாக பார்க்கணும், நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.